guys, welcome back to our channel Jillu Tinku. இனி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு கட்லட் தான் செய்ய போறோம். இந்த உருளைக்கிழங்கு கட்லட்டுக்காக என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா வேற என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா 1 மிளகாயை வந்து இந்த மாதிரி நல்லா மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா எடுத்து இதை வந்து நீங்கள் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க, எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி. அப்போ தான் வந்து கட்டது சூப்பராக வரும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தீடு எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேப் பண்ணுற அளவுக்கு வந்து கரெக்டான வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு ஷேலோ ஃப்ரை அளவுக்கு இருந்தால் போதும், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஆயிலில் வந்து ஒரு மீடியம் ஹீட்டுக்கு வந்து இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற கட்லெட்டெல்லாம் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து இதை திருப்பி போட்டு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம பொட்டேட்டோ கட்லெட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே எடுத்துடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கட்லெட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டுடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா இது நீங்கள் ஸ்டார்டர்ஸாக கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.